நகை ஒரு 4.5 ஒன்று, காசு 1 லட்சம் ரூபாய் வச்சுருந்தேன் வீட்டில். பையன் ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க சார். ஒரு 12 மணிக்கு இதான் நாங்கள் தூங்குந்தே 12 மணிக்கு தான், 2 மணிக்கு வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. ஆபரேஷனுக்கு வச்சிருந்த 1 லட்சம் ரூபாய் பணம், 4 சவரன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு, மர்ம நபர் கைவரிசை. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த பெரிய கண்ணாலப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மாசலாமணி. இவருடைய மகன் மகேஷ், இவங்களுக்கு கல்யாணமாகி 2 ஆண் குழந்தை மற்றும் 1 பெண் குழந்தை இருக்கு. நேற்று இரவு 12 மணி அளவுல பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வந்து வீட்டுக்கு வெளியே தூங்கி இருக்காங்க. இதை பார்த்த மர்ம நபர் வீட்டுக்குள்ள புகுந்து பீரோல குழந்தையோட அறுவை சிகிச்சைக்காக வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் பணம், 4 சவரன் தங்க நகை மற்றும் 3 ஜோடி வெள்ளி கொலுசுகள், குழந்தையோட அரைஞான் கொடி, இது எல்லாத்தையுமே திருடி இருக்காரு. திருடு போனதை அறிந்த மகேஷ் இந்த சம்பவம் பத்தி போலீசார் கிட்ட தகவல் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இத பத்தி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதே பகுதியில பிரகாசம் அப்படின்றவருடைய வீட்லயும் மர்ம நபர்கள் சுவரேறி குதிச்சு கொலை முயற்சியில ஈடுபட்டாங்க. அப்போ நாய் குறைச்சிருக்குங்க, சோ இதன் காரணமா அவங்க அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. நெக ஒரு 4.5 காசு 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன் வீட்டில். பையன் ஆப்ரேஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 12 மணிக்கு இதான் நாங்கள் தூங்குந்தே 12 மணிக்கு தான், 2 மணிக்கு வந்து பார்த்தா எதுவுமே இல்லைங்க சார்.